வங்கக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 48 மணி நேரத்திற்குள் தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் என கணிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலி, தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 10 ஆண்டுக்குள் 75,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க இலக்கு. சென்னையில் தொழில் வளர்ச்சி 4.0 மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் பேச்சு. பத்து சதவீத இடஒதுக்கீடு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் 12 தேதி அனைத்துக் கட்சி கூட்டம். 10% இடஒதுக்கீடு வழக்கில் விரைவில் மறுசீராய்வு மனு தாக்கல், திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. வேலைவாய்ப்பு கனவை சீர்குலைக்கும் அரசாணை 115 திரும்பப் பெற வேண்டும். இபிஎஸ் அன்புமணி, டிடிவி தினகரன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவால் 15 தொகுதிகள் கூட வெற்றி பெற முடியாது, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. விருதாச்சலம் அருகே பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் மூழ்கி சிறுவன் உயிரிழப்பு, சிறுவனின் உடலை கண்டு கதறி அழுத பெற்றோர். கோவை கார் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேருக்கும் வரும் 22 தேதி வரை நீதிமன்ற காவல், சென்னை பூந்தமல்லி என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை உள்ளிட்ட நகரங்களில் போலி கூட்டுறவு வங்கி நடத்தியவர் கைது, 57 லட்சம் ரூபாய் முடக்கப்பட்டதாக சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் பேட்டி. நாமக்கல் குமாரபாளையத்தில் செங்கலால் தாக்கி மனைவி கொலை, நடத்தையில் சந்தேகப்பட்டு கொடூர செயலில் ஈடுபட்ட கணவர் கைது. உச்சநீதிமன்றத்தின் 50th தலைமை நீதிபதியாக இன்று பதவியேற்கிறார் சந்திரசூட். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஹிமாச்சலில் பழுதாகி நின்ற பேருந்தை தள்ளிய மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் கான்வாயில் இருந்து இறங்கி நடவடிக்கை. ஆணாக மாறி மாணவியை கரம் பிடித்த உடற்பயிற்சி ஆசிரியை, ராஜஸ்தானில் நடந்த சுவாரஸ்யமான காதல் திருமணம். பிலிப்பைன்ஸ் அருகே கடலில் மூழ்கும் படகில் இருந்த 300-க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் மீட்பு, வியட்நாம் அழைத்து செல்லப்படுவதாக இலங்கை கடற்படை தகவல். இத்தாலியில் ரோமானிய காலத்து வெண்கல சிலைகள் கண்டுபிடிப்பு, தொல்பொருள் ஆராய்ச்சியில் புதிய மைல்கல் என ஆராய்ச்சியாளர்கள் பெருமிதம். சூடு பிடிக்கும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர், இன்று நடைபெறும் முதல் அரையிறுதியில் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை. T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வெல்லும், தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் கேப்டன் டிவிலியர்ஸ் கணிப்பு.